यूट्यूब तोलिकलुक्कु वणक्कम इन्नैक्कु नम्म एन्ना सेय्य पोरोम्ना ओरु होटल स्टाइल वंदु चिल्ली चिकन सेंजु कामिक्क पोरोंगा। अदुक्कु मुन्नाडी वीडियो पार्कறவங்க लाइक பண்ணுங்க, உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்க பெல் ஐகானை டச் பண்ணுங்க फ्रेंड्स। ओके फ्रेंड्स, இப்ப பார்க்கலாம் வாங்க। பாருங்க फ्रेंड्स, இந்த அளவுக்கு வந்து நான் बोनलेस chicken வந்து இவ்ளோ எடுத்து வச்சிருக்கேங்க। இப்போ பாருங்க, நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு நல்ல காரசாரமா இருக்குங்க ஹோட்டல் ஸ்டைல்லாம், அதனால காரசாரமா இருக்கணும்ங்கிறதுக்காக ரெட் சில்லி பவுடர் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன்। பாருங்க, இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன், லெமன் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விடணும், ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, உப்பு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலையும் நான் எடுத்து வச்சிருக்கேன், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன்। பாருங்க फ्रेंड्स, இந்த சிக்கன்ல வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பொருள் எல்லாம் ஒன்னு ஒண்ணா நம்ம போட்ற வேண்டியதான்। பாருங்க, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, முட்டை உடைச்சு ஊத்துறோம், லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க। அடுத்து தேவையான அளவு உப்பு, அடுத்தது நம்ம இந்த ரெட் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு எல்லாமே இதில் ஒன்றா போட்டு நம்ம கலக்க போகிறோம்। அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வந்து இப்போ நம்ம மேஷ் பண்ணணும்। இந்த தண்ணியெலாம் தேவையில்லைங்க, இதில் இருக்கிற நம்ம சிக்கன் கழுவுன தண்ணியிலேயே நம்ம வந்து நல்லா இதை பரட்டி எடுத்துக்கலாம்। இது வந்து ஒரு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும்। அதனால் நல்லா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம்னாவது நல்லா ஊற வச்சுடுங்க। பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்ம சில்லி சிக்கன் போடுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, பாருங்கள் அது நான் வந்து அரை மணி நேரம் நான் எல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க। நான் காட்டின பொருளெல்லாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு। இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சு சூடாயிடுச்சு, இப்போ வந்து நம்ம இந்த சில்லி சிக்கனை வந்து போட போகிறதுல செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம அருமையாக இருக்கும்। பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும், பாருங்கள் இது இப்போ ரெடி ஆகிடுச்சு। பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் பாருங்கள் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சி। சிம்மில் வச்சு நீங்கள் செய்யுங்க, ஆனில் வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் சிக்கன் வேகாது, மாவெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும்। பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சில்லி சிக்கன் ஹோட்டல் ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சி। பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டைல் சில்லி சிக்கன் உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன், செம்ம அடிபடியாக இருக்குங்க। இதை நீங்கள் சாப்பிட்டு ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டீங்களா, ஹோட்டல் சைடு இனிமேட்டு போகவே மாட்டீங்க, வீட்லேயே தான் செஞ்சு சாப்பிடுவீங்க। செம்ம ஈஸியாக செய்யலாங்க, இது டேஸ்டியாகவும் செம்ம ஈஸியாகவும் இது நல்லாயிருக்கும்। இது செஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் ஈவினிங் டைம்லலாம் இதை செஞ்சு சாப்பிட்டீங்களா வேறு லெவலாக இருக்கும்। உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன், எனக்கு இதை நீ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ।